கிராம நிர்வாக அலுவலரின் தற்கொலைக்கு காரணமான வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கமும் இணைந்து தற்கொலை செய்து கொண்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு நீதி கிடைத்திட வேண்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தின் போது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊதியமின்றி தவித்து மன உளைச்சல் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சிவலிங்கத்திற்கு உரிய நீதி கிடைத்திட வேண்டும், அவரது குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், சிவலிங்கத்தின் தற்கொலைக்கு காரணமான வருவாய்த்துறையினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இறந்து போன கிராம நிர்வாக அலுவலர் சிவலிங்கத்திற்கு 2 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. 356 கிராம நிர்வாக அலுவலர்கள் விடுப்பு எடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.